கற்பனை செய்யுங்கள். நீங்கள் தினமும் சவாரி செய்கிறீர்கள், திடீரென்று உங்களது இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் வார்னிங் மற்றும் இண்டிகேட்டர் லைட்டில் பார்க்கிறீர்கள். அது எதுக்காகனு உங்களுக்கு புரியவே இல்லை. வணக்கம், நான் கேரோன். இன்னைக்கு உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் இருக்கும் வார்னிங் மற்றும் இண்டிகேட்டர் லைட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இக்னிஷன் ஸ்விட்சை ஆன் செஞ்ச உடனே அனைத்து எல்சிடி செக்மெண்ட்ஸ் தோன்றும், பின்னர் சாதாரண டிஸ்பிளே தோன்றும். இப்போ எல்லா இண்டிகேட்டர் பற்றியும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதலாவதாக, F1 தொடர்பான மோட்டார் சைக்கிளில் தோல்வி ஏற்பட்டால் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லைட் மற்றும் மாஸ்டர் வார்னிங் இண்டிகேட்டர் ஒளிரும். இப்போது மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லைட் அல்லது மாஸ்டர் வார்னிங் இண்டிகேட்டர் எரிந்தால் உடனடியாக உங்கள் சுசுகி டீலரை அணுக வேண்டும். இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் போது மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லைட் ஒளிர்ந்தால் உடனடியாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு இன்ஜினை உடனடியாக அணைக்கவும், இல்லைனா கேட்டலிட்டிக் கன்வெர்டர் வீணாகிவிடும். சவாரி செய்வதை தவிர்க்க முடியவில்லை என்றால் தாட்டலை அதிகமாக செய்யாமல் மீதமாக ஓபன் செய்து குறைந்த வேகத்தில் சவாரி செய்யுங்கள். அதன் பிறகு உடனடியாக அங்கீகரிக்கப்பட்ட சுசுகி டீலரிடம் மோட்டார் சைக்கிளை பரிசோதிக்க விடுங்கள். உடனடியாக ஓடோமீட்டர் டிஸ்பிளே செக்கை குறிக்கும் போது பின்வரும் காரணிகளை சரிபார்க்கவும். நம்பர் 1, இக்னிஷன் ஃபியூஸ் செயலிழந்து இருக்குதான்னு உறுதிப்படுத்தவும். நம்பர் 2, லீட் வயர் கப்ளர்கள் இணைக்கப்பட்டு இருக்குதான்னு உறுதிப்படுத்தவும். மேலும் டர்ன் சிக்னல் இண்டிகேட்டரை ஒளிர செய்ய வலது அல்லது இடது டர்ன் சிக்னலை ஸ்விட்சை போடவும். ஞாபகம் கொள்ளுங்கள், பல்ப் ஃபிலமெண்ட் அல்லது சர்க்கியூட் ஃபெயிலியரால் டர்ன் சிக்னல் சரியாக செயல்படவில்லை என்றால் இண்டிகேட்டர் லைட் மிக வேகமாக ஒளிர்ந்து ஓட்டுபவருக்கு தெரியப்படுத்தும். இப்போ கால் இண்டிகேட்டர் லைட்டை பத்தி பேசலாம். வெள்ளை நிற இண்டிகேட்டர் லைட் ஒளிரும் பட்சத்தில் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட்போன் மூலம் இன்கமிங் கால் அல்லது மெசேஜ் வந்துள்ளதை குறிக்கிறது. இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் செய்யும் போது இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் லைட் ஆன் நிலைக்கு சுமார் 3 வினாடிகளுக்கு ஒளிரும். இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாக ஆகும் போது இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் லைட் ஒளிரும். இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் லைட் ஒளிர்ந்துகிட்டு இருக்கும் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது அதிக வெப்பத்தை உண்டாக்கி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் லைட் எரிந்தால் இன்ஜினை உடனே நிறுத்திவிட வேண்டும். இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் லைட் அணையும் வரை இன்ஜினை இயக்க வேண்டாம். அடுத்ததாக இன்ஜின் RPM இண்டிகேட்டர் லைட். இன்ஜின் ஒரு குறிப்பிட்ட அளவை அடையும் போது இன்ஜின் RPM இண்டிகேட்டர் லைட் வேகமாக ஆன் ஆகும் அல்லது எப்போது UP ஷிப்ட் செய்ய வேண்டும் என்பதை குறிக்க ஒளிரும். ஹை பீம் இண்டிகேட்டர் லைட் என்று அழைக்கப்படும் இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் லைட் ஹெட்லைட் பீம் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது ஒளிரும். இப்போ ABS இண்டிகேட்டர் லைட் பற்றி சொல்றேன். இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் செய்யும் போது மற்றும் மோட்டார் சைக்கிள் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டரை தாண்டிய பிறகு இந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும். ABS ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டமில் பிரச்சனை இருந்தால் இந்த இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகிறது. ABS இண்டிகேட்டர் லைட் ஆன் செய்யும் போது ABS இயங்காது. அந்த சூழ்நிலையில் முடிந்தவரை விரைவில் அங்கீகரிக்கப்பட்ட சுசுகி டீலரிடம் ABS சிஸ்டத்தை சரிபார்க்கவும். அது உங்களுடைய கடமை. ஆயில் சேஞ்ச் இண்டிகேட்டர் இன்ஜின் ஆயில் மாற்ற நினைவூட்டுவதற்காக ஆன் ஆகும். இண்டிகேட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் மற்றும் அதன் பிறகு முன்னமைக்கப்பட்ட இடைவெளியில் வருகிறது. முன்னமைக்கப்பட்ட இடைவெளி 500 கிலோமீட்டர் மற்றும் 5000 கிலோமீட்டர் வரை 500 கிலோமீட்டர் இடைவெளியில் சரி செய்யக்கூடியது. அடுத்தபடியாக ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் ஃபியூல் லெவல் டேங்கில் மீது இருக்கும் ஃபியூல் அளவை காட்டுகிறது. ஃபியூல் லெவல் டேங்க் நிரம்பியதும் ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் 6 செக்மெண்ட்ஸும் காட்டும். ஃபியூல் லெவல் 2.0 லிட்டர்ஸ் கீழே குறையும் போது மார்க் ஃபில்லிங் ஆகும். ஃபியூல் 1.2 லிட்டர்ஸ் கீழே குறையும் போது மார்க் மற்றும் செக்மெண்ட் ரெண்டும் ஃபில்லிங் ஆகும். ஸ்பீடோமீட்டர் சாலையின் வேகத்தை மணிக்கு கிலோமீட்டரில் குறிக்கிறது. டாக்கோமீட்டர் என்ஜின் வேகம் மற்றும் 1 நிமிடத்துக்கு உள்ள சுழற்சியை குறிக்கிறது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கியர் பொசிஷனை காட்டுகிறது. டிரான்ஸ்மிஷன் நியூட்ரல் நிலையில் இருக்கும்போது இண்டிகேட்டர் என்னன்னு காட்டும். பாருங்க எவ்வளவு எளிது, எந்த சிக்னலுக்கு எந்த இண்டிகேட்டர்னு இப்போ உங்களுக்கு தெரியும்.